மன்னார்குடி எம்எல்ஏ டி.ஆர்.பி. ராஜா இன்று அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். டி.ஆர்.பி. ராஜா கடந்து வந்த பாதை என்ன? அவருக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? விவரங்கள். வணக்கம் தீபிகா. டி.ஆர்.பி. ராஜா மன்னார்குடி தொகுதியிலே மூன்றாவது முறை எம்எல்ஏவாக நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். 2011 2016 அதற்கடுத்து 2021 என்று தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை சட்டப்பேரவைத் தேர்தலிலே வெற்றி பெற்று இருக்கிறார். மூன்று முறை எம்எல்ஏவாக இருப்ப அந்த அடிப்படையிலே டெல்டாவிலிருந்து ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருந்தது. பூண்டி கலைவாணன், திருவடைமருதூருடைய கோவி செழியன், இன்னொரு பக்கம் பார்த்தால் துரை சந்திரசேகன் என்ற மூன்று எம்எல்ஏக்கள் டெல்டாவிலே செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். மூத்த எம்எல்ஏக்களாக அவர் இருக்கிற அந்த சமயத்திலே யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற கேள்வி இருந்தது. இந்த நிலையிலே டி.ஆர்.பி. ராஜா அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. டி.ஆர்.பி. ராஜாவினுடைய வரலாறு என்று கடந்து வந்த பாதை என்று பார்த்தோமேயானால் டி.ஆர். பாலுவினுடைய மகன், பொருளாளர் இவருடைய மகன் அல்லது திமுக மக்களவை குழு தலைவருடைய மகன் என்பதனாலேயே அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்டிருக்கிறதா, அவர் அமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கிறாரா என்று பார்த்தால் அப்படி இல்லை என்பதற்கான விவரங்கள் இருக்கு. 1976 July 12 திருவாரூர் மாவட்டம் தளிக்கோட்டையில் பிறந்தவர் டி.ஆர்.பி. ராஜா. தொடர்ந்து திமுகவில் தன்னை தகவமைத்துக் கொண்டவர். ஏற்கனவே அவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில செயலாளராக இருந்து வருகிறார். இன்னொரு பக்கம் வெளிநாடு வாழ் தமிழர் அணியினுடைய திமுக சார்பினுடைய செயலாளராக இருந்து வருகிறார். தொடர்ந்து ட்விட்டர் ஸ்பேஸிலே ஐடி விங் என்ற அமைப்பிலே 2.0 என்று தொடங்கி செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக கொண்டாடி தினம் ஒரு தலைவர் என்று திமுகவை சமூக வலைதளங்களிலே வலுப்படுத்துவதிலே தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறார். அமைச்சர் துரைமுருகன், முதல்வர் ஸ்டாலின் ஆகியோரால் இவருடைய சீரிய கருத்துக்களும் கொள்கைகளும் அடித்தளமும் அர்ப்பணிப்பும் நிறைய பாராட்டுகளை பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் மூன்று முறை எம்எல்ஏவாக தொடர்ந்து தன்னை தக்க வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றதற்கு பரிசாகவும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலே திமுகவினுடைய அணியாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்ட இருந்த சமயத்தில் அவருக்கு இப்பொழுது அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை கூட இதற்கு சொல்லிவிடலாம். 2016 August 11 தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே தொழில்துறைக்கான மானிய கோரிக்கை நடைபெற்று வந்தது. அப்போது முதல்வராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார். அந்த சமயத்திலே அந்த மானிய கோரிக்கைக்கு முன்னாக அங்கே விவாதத்து நடைபெறும் முன்பதாக அப்போதைய திமுக பொருளாளர் ஸ்டாலினிடம் வாழ்த்து பெற்று அங்கு சென்று முதல் முறையாக சட்டப்பேரவையிலே தன்னுடைய உரையை தொடங்குகிறார். அந்த மானிய கோரிக்கையின் போது அவர் எழுப்பிய கேள்வி மிகப்பெரிய ஒரு விவாதத்தை, காரசாரமான விவாதத்தை ஏற்படுத்தியது. ஏனென்றால் ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் தமிழகத்திற்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள் ஏன் அங்கு செல்கின்றன என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார். இதற்கு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பதிலளித்தார். அவர் பதிலளிக்கிற போது கர்நாடகாவிற்கும் ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டில் இருந்து தொழிற்சாலைகள் செல்லவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார். ஆனால் அந்த சந்தேகத்தை தான் எழுப்பியதாக டி.ஆர்.பி. ராஜா அவர்கள் பேசினார். மை டியர் யங் மேன், நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது, ஆனால் இங்கிருந்து எந்த தொழிற்சாலைகளும் அங்கு செல்லவில்லை. ஆனால் முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டிலே வந்து வருங்காலத்தில் குவிவார்கள் என்பது மட்டும் உறுதி என்று பேசினார். அதற்கு பிறகு அந்த காரசார விவாதம் மெட்ரோ ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை பக்கம் திரும்பியது. திமுக ஆட்சியில்தான் அந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை ஆந்திராவிலே ஸ்டீ சிட்டிக்கு சென்று விட்டதாக அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். அதற்கு பிறகு அந்த விவாதம் மடை மாறியது, திசை மாறியது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. அதற்கு பிறகு திமுக தொண்டர்கள், அப்பொழுது திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொடர்ந்து கோஷம் எழுப்பினர். தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும், கூடுதல் அவகாசம் கொடுக்க வேண்டும், சட்டப்பேரவையில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். இப்படி ஜெயலலிதாவை எதிர்த்து காரசார விவாதம் நடத்துவதற்கு காரணமாக இருந்த மை டியர் யங் மேன் என்று ஜெயலலிதாவால் அழைக்கப்பட்ட தொழில்துறை மானிய கோரிக்கையிலே தன்னுடைய முத்திரையை பதிவு செய்த டி.ஆர்.பி. ராஜா தான் இன்றைக்கு அதே தொழில்துறைக்கு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த வெற்றி என்பது அவருக்கான ஒரு சாதனையாக இங்கு பார்க்கப்படுகிறது. நாகப்பன், இந்த அமைச்சரவை மாற்றங்கள் குறித்து சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளதா? பிடிஆரின் துறை மாற்றம் பின்னடைவாக பார்க்கப்படுகிறதா? விவரங்கள். சில சர்ச்சைகள் ஏற்படுவதை நாம் மறுக்க முடியாது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் முதன்முறையாக நீக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மூன்று மாற்றங்கள் அமைச்சரவையில் நடந்திருக்கின்றன. மூன்றாவது ஆண்டில் மூன்று அமைச்சரவை மாற்றங்கள் என்னும்போது ஏற்கனவே பதவி பறிப்பு என்பது நடக்கவில்லை. ராஜகண்ணப்பன் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். பிறகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்தார், அவர் மாற்றப்பட்டார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு உதயநிதி புதிய அமைச்சராக டிசம்பர் 14 பதவியேற்றார். அவருக்கு
இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் சில துறைகள் மாற்றம் செய்யப்பட்டதே தவிர, இலாக்காக்கள் மாற்றப்பட்டதே தவிர, பதவி பறிப்பு என்ற ஒன்று நடக்கவில்லை. பால் வளத்துறையிலே இருக்கின்ற பால் தட்டுப்பாடு, பால் விநியோகம், அதில் இருக்கின்ற முறைகேடுகள் தொடர்பாகவும் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக நிறைய அழுத்தங்களை சொன்ன குற்றம் சாட்டியவர் எந்த முறைகேட்டையும் நிரூபிக்கவில்லை என்றும் அமைச்சர் நாசன் மீது குற்றச்சாட்டு எழுந்தது. அதற்கு பிறகு அவருடைய மகன் ஆசிம் ராஜா மீதான முறைகேடுகள் காரணமாகவும், அங்கே காவல்துறைக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்தது தொடர்பாகவும், மாநகராட்சியினுடைய டெண்டர்களில் மேயரை தாண்டி அவர் செல்வாக்கு செலுத்துவதாகவும், அதனால் அதிகாரமிக்க நபராக தொடர்ந்து ஆளுமையாக அங்கு வளம் வந்ததாகவும் நிறைய புகார்கள் கூறப்பட்டதன் அடிப்படையிலே நிறைய கேள்விகள் எழுந்தன, சர்ச்சைகள் எழுந்தன. 30 லட்சம் லிட்டர் பால் உற்பத்தி மட்டுமே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. நிறைய பால் உற்பத்தியாளர்கள் தனியாருக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தனர். ஆனால் அதிமுக ஆட்சியிலே 40 லட்சம் பால் லிட்டர் உற்பத்தி செய்யப்பட்டு அது முழுவதுமாக ஆவினுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. இது போன்ற முறைகேடுகளை களையாததனால் அமைச்சர் நாசர் விடுவிக்கப்பட்டார். ஆனால் அமைச்சர் நாசர் பதவி பறிப்பு சிறுபான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மட்டும்தான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்படி 2 அமைச்சர்கள் மட்டுமே சிறுபான்மை துறையினுடைய பிரதிநிதித்துவத்துக்காக இருக்கிற போது ஒரு அமைச்சரை பதவியை நீக்கம் செய்தது ஏன் என்றும், அவர் பலிகடா ஆக்கப்பட்டிருக்கிறாரா என்றும் நிறைய பேர் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த அமைப்புகளை சார்ந்த இயக்கங்களை சார்ந்த எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் இதற்கு கொடுத்து செவிசாய்த்து இந்த நடவடிக்கையை கைவிட்டிருக்க வேண்டும் என்று குரல் கொடுத்துள்ளன. இன்னொரு பக்கம் பிடிஆருடைய துறை நிதியமைச்சராக மிகப்பெரிய அளவிலே அவர் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். வருவாய் பற்றாக்குறை 30,000 கோடியாக அவர் குறைத்திருக்கிறார். ஆளுநர் மாளிகையில் தனிப்பட்ட செலவுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக நிறைய குற்றம் சாட்டியிருந்தார் சட்டப்பேரவையிலே. அதற்கு பிறகு அந்த ஆடியோ சர்ச்சை முதல்வருடைய குடும்பத்தை தொடர்பு படுத்தி பேசியது, சபரீசன் உதயநிதி பற்றி பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது. இந்த நிலையிலே அவருடைய நிதித்துறை மாற்றப்பட்டு அவர் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது ஒரு விதத்தில் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறந்த அளவில் சிறந்த நிர்வாகியாக இருந்தவர் எதற்காக மாற்றம் செய்ய வேண்டும் என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர் பின்னடைவாக இருந்தாலும் பதவி பறிபோகாமல் துறை மட்டும் மாற்றப்படுகிறது. இது கவனிக்கத்தக்க குறிப்பிடத்தக்க விஷயம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆக இந்த 2 விதமான சர்ச்சைகள் நீடித்துக் கொண்டிருக்கின்றன. தீபிகா, டெல்டா மாவட்டத்திலிருந்து ஒருவர் அமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் மேலும் அமைச்சர்களை நியமிக்க கோரிக்கை வைப்பேன் என்று T.R.Balu கூறியுள்ளாரே, இதை பற்றின விவரங்கள். தமிழக அமைச்சரவை புதிதாக பதவியேற்கிற போதே டெல்டாவிற்கு என்று ஒரு அமைச்சர் நியமிக்கப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி நியமிக்கப்படவில்லை. அப்போதே சர்ச்சை எழுந்தபோது நானே டெல்டாக்காரன் தான், டெல்டாவின் சார்பாகத்தான் பதவியேற்கிறேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அந்த சர்ச்சை நீடிக்காமல் இருந்த நிலையிலே தொடர்ந்து ஒவ்வொரு முறையாக டெல்டாவிற்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்வி இருந்தது. பூண்டி கலைவாணனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. ஏனென்றால் திருவாரூர் தொகுதியிலே முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி தொடர்ந்து அதில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக 2 முறை சீட்டை விட்டு கொடுத்தவர், தொடர்ந்து அவருக்கு வேறு தொகுதி கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையிலே வேண்டாம் நான் கலைஞர் கருணாநிதிக்காக வேலை செய்கிறேன் என்று 2 முறை அவர் வெற்றிக்காக பாடுபட்டவர், அதற்கு பிறகு MK Stalin வெற்றிக்காக பாடுபட்டவர் என்று நிறைய வெற்றிகளை அவர் பார்த்தவர். அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி இறப்பிற்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் வந்தபோது திருவாரூர் தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றார். இந்த நிலையிலே இப்போது சமீபத்திலே அமைச்சர் உதயநிதி கூட திருவாரூருக்கு பயணம் செய்கிற போது குதிரை பூட்டப்பட்ட வண்டியிலே அவருக்கு உற்சாக வரவேற்பை அளித்து தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை அளித்தவர் பூண்டி கலைவாணன். அவருக்கு இந்த முறை அமைச்சரவையிலே வாய்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையிலே டெல்டா மக்கள் கழகத்துக்காக நாங்கள் இல்லை, கலைவாணனுக்காகவே நாங்கள் கழகத்தில் இருக்கிறோம், அவருக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். இதை ஒட்டி திருவாரூர் தொகுதி முழுக்க திமுக தொண்டர்கள் மத்தியிலே போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி பார்க்கிற போது திருவிடை மருதூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அரசு கொறடா கோவிசேயனுக்கும் அந்த வாய்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டது. இது போன்ற துரை சந்திரசேகனுக்கும் வாய்ப்பு வரப்படும் என்று சொல்லப்பட்டது திருவையாறு தொகுதி எம்எல்ஏ. ஆனால் இவர்கள் யாருக்கும் வாய்ப்பு வழங்கப்படாமல், சீனியர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாமல், ஜூனியராக இளம் ஒரு எம்எல்ஏவுக்கு அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு 46 வயதான ஒரு எம்எல்ஏவுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது இங்கே பேசுபொருளாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் T.R.Balu மேலும் டெல்டாவிற்கு ஒரு அமைச்சர் என்ற பதவியை வழங்குவதற்காக முதல்வரிடம் கோரிக்கை வைப்பதாகவும், இந்த பூசல்களையும் விஷயங்களையும் சர்ச்சைகளையும் தவிர்ப்பதற்காகவும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஒரு நடவடிக்கையாகவும் T.R.Balu சொல்லியிருக்கிறார். திமுகவின் 2ம் கட்ட தலைவர்களுக்கான வளர்ச்சி பாதையாக பார்க்கலாமா? இதை
நிச்சயமாக. ஏனென்றால் திமுகவில் முதல் கட்ட தலைவர்கள் மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அமைச்சர் துரைமுருகன், அமைச்சர் ஏவாவேலு, அமைச்சர் தங்கம் தென்னரசு என்று சொல்லிவிட முடியும். அடுத்த கட்ட அமைச்சர்களாக பார்க்கிற போது இப்பொழுது இளம் அமைச்சர்களுக்கான வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதியை அடுத்து இப்போது டிஆர்பி ராஜா அமைச்சராக வந்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு மத்தியிலே ஆதிக்கம் செலுத்துகிற அல்லது மத்தியிலே திமுகவில் பெரிய பொறுப்பில் எம்பியாக இருப்பவர்களுடைய மகன்கள் இங்கே எம்எல்ஏக்களாக இருக்கின்றனர். அதை அடுத்து பார்க்கிற போது இப்பொழுது இளம் அமைச்சராக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகவே இங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றும் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அவர்களுக்கான ஒரு வளர்ச்சி பாதை, அவர்களுக்கான செல்வாக்கு, அப்படி ஒரு கட்சியை கட்டமைக்கும் போது இரண்டாம் கட்ட தலைவர்களையும் மூன்றாம் கட்ட தலைவர்களையும் உருவாக்க வேண்டியதனுடைய அவசியத்தை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாற்றம் நடந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. மன்னார்குடி எம்எல்ஏ டி ஆர் பி ராஜா இன்று அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு நன்றி நாகப்பன்.